செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் சமீபத்தில் தெரிவித்துள்ளனர். அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். பூமியை தவிர வேற்று கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்பதை நமது விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகின்றனர். அதன்படி இவர்களின் கவனமானது பூமியில் பாதியளவு கொண்ட செவ்வாய் கிரகத்தின் மீது விழுந்தது. முதன் முதலில் நாசா 1965 மரைனர் 4 என்ற விண்கலத்தை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பி செவ்வாய் பற்றிய ஆய்வில் இறங்கியது. மரைனர் விண்கலமும் செவ்வாய் கிரகத்தின் நெருக்கமான படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பியது. இதனைத் தொடர்ந்து 1970 நாசாவின் வைக்கிங் விண்கலம் செவ்வாயில் தரையிறங்கி தெளிவான படங்கள் மற்றும் விரிவான தரவுகளை அனுப்பியது. நாசா தொடர்ச்சியாக 1990 மார்ஸ் குளோபல் சர்வேயர் மற்றும் மார்ஸ் பாத்ஃபைண்டர், 2000 மார்ஸ் ஒடிசி, 2010 கியூரியாசிட்டி என விண்கலங்களை அனுப்ப ஐரோப்பாவும் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் எனும் விண்கலத்தை அனுப்பியது. தற்போது பல நாடுகளும் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலங்களை அனுப்ப போட்டி போட்டுக் கொண்டு ஆராய்ந்து வருகின்றன. இவர்களின் வரிசையில் 2013 இஸ்ரோவும் மங்கள்யான் என்ற விண்கலத்தை செவ்வாய்க்கு அனுப்பியது. இப்படி உலக நாடுகள் பலவும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்து வரும் வேளையில் 1918 மே 5 நாசா அனுப்பிய இன்சைட் லேண்டர் விண்கலமானது செவ்வாயில் தரையிறங்கி செவ்வாயின் முழு வடிவம், நில அதிர்வு, மண் ஆய்வு, அங்கு நிலவும் தட்பவெப்பம் போன்றவற்றை அளவீடு செய்து சீஸ்மிக் அலைகளாக பதிவு செய்து வருகிறது. இன்சைட் லேண்டர் பதிவு செய்து வரும் சீஸ்மிக் அலைகளை அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் சாண்டியோகோ ஸ்கிரிப்ஸ் மற்றும் கடலியல் நிறுவனத்தின் புவி இயற்பியலாளரான பாஷன் ரைட் தலைமையிலான ஒரு ஆராய்ச்சி குழு ஆய்வு செய்தனர். இவர்களின் ஆய்வின்படி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு வெற்று பாலைவனமாக இருந்தாலும் சுமார் 11.5 முதல் 20 கிலோமீட்டர் தரைப்பரப்பிற்கு கீழே இருக்கும் பாறை இடுக்குகளில் கணிசமான அளவு தண்ணீர் இருப்பதாக கூறியுள்ளனர். தவிர செவ்வாய் கிரகத்தில் 1300 அதிகமான நிலநடுக்கமும் பதிவாகியுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். விஞ்ஞானிகளின் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனா்.